Nippon Paint Atom 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட். கம்மி பட்ஜெட்ல. சுகமே சொந்தம் கை நீட்டதம்மா, பகலின் இடிலே வெளிச்சம் உள்ளே போக்குதம்மா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? நீதான் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு கொடுப்பேன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அந்த அந்த இலக்கிய கர்ப்பமா இருக்கா? அதான் எனக்கு ஷாக்கா இருக்கு. திடீர்னு இப்படி கல்ல தூக்கி போட்டாலே. போச்சு, எல்லாம் போச்சு. இனி மொத்த வீடும் இலக்கியாவ கொண்டாட போகுது. இனி எல்லாரும் அவளை உள்ளம் கையில வச்சு தாங்க போறாங்க. சும்மாவே அவ நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டுவா, இனி தலையில நடக்க ஆரம்பிச்சிருவா. குழந்த குட்டின் ஆயிட்டா இலக்கியாவ கௌதம் கிட்ட இருந்து பிரிக்கிறது கஷ்டம். அவ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நாள்ல இருந்து அவளை விரட்டுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றோம். ஆனா நான் என்ன பயந்தேனோ அது நடந்திருக்கு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவும் நடந்துருச்சு. என் அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் கால் தூசிக்க பெறாத அந்த இலக்கியா இந்த வீட்டுக்கு குழந்தை பெத்து தர்றதா? நோ, நோ, நடக்கவே கூடாது. ஆமா ஆண்டி, இலக்கிய மட்டும் குழந்தைய பெத்துட்டா அப்புறம் அவளை அடக்கவே முடியாது. வீட்டோட முதல் வாரிச பெத்துட்டான்னு அத்த அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. முதல் மரியாதை அவளுக்கு தான் போகும். என்ன ஒரு மனுஷிய கூட மதிக்க மாட்டாங்க. கார்த்திக் கூட பழசெல்லாம் மறந்து அவங்க கூட ஒன்னாகி குழந்தைய தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம போட்ட எல்லா பிளானும் நாசமா போயிடும். அது மட்டும் நடக்க கூடாது ஆண்டி, நடக்கவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, நான் தான் இந்த வீட்டுக்கு முத வாரிசு கொடுக்கணும். எல்லா மரியாதையும் எனக்கே கிடைக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஆண்டி. என்ன? வந்த வழி தெரியாம அந்த கருவை கலைச்சிட வேண்டியதுதான் ஆண்டி. இதை தவிர வேற வழியே இல்ல. குழந்தை அவ வயித்துல வளர்ற ஒவ்வொரு செகண்டும் நம்ம அதிகாரம் குறைஞ்சுகிட்டே போகும், அவளோட அதிகாரம் கூடிக்கிட்டே போகும். கடைசியில நம்ம ரெண்டு பேரும் நிறுத்து. அதெல்லாம் என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இலக்கியா மட்டும் குழந்தைய பெத்தெடுத்துட்டா அதுக்கப்புறம் அவளை விரட்டணுங்கிற கனவு நாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் அவ இந்த வீட்டோட மகாராணி ஆயிடுவா. அதுக்கு பதிலா இந்த பைரவி செத்தே போயிடலாம். இது பார், இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு ஒண்ணு வந்தா அது உன்னோட குழந்தையாதான் இருக்கணும். நீ சொன்ன மாதிரி அவ கருவை கலைச்சிடலாம். எப்படி ஆண்டி, என்ன செய்யலாம் சொல்லுங்க. நாம ஒண்ணு பண்ணக்கூடாது. இப்ப எது நடந்தாலும் இந்த வீட்டுல நம்ம மேலதான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். சோ வெளியால வச்சுதான் செய்யணும். யார பிடிக்கலாம் ஆண்டி? எதுக்கு வெளியாலெல்லாம்? நம்ம தாக்ஷாயணி அம்மா கிட்ட சொல்லுவோமே. அவளா? ஆமா ஆண்டி, இலக்கியா தன்னை ஏமாத்தி வீட்டை விட்டு துரத்திட்டான்னு அவ மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த சொன்னா கரெக்டா முடிச்சிருவாங்க. அதுவும் சரிதான். அவளுக்கு கால் பண்ணு. அஞ்சலி. சொல்ல அஞ்சலி, எப்படி இருக்க? தீல நிக்கிற மாதிரி துடிச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? அம்மா, அந்த இலக்கியா கர்ப்பம் ஆயிட்டா. என்னது, இலக்கியா கர்ப்பம் ஆயிட்டாளா? ஆமாமா, வீடே கொண்டாட்டத்துல இருக்கு. கௌதமும் இலக்கியாவும் சந்தோஷத்துல குதியாட்டம் போடுறாங்க. தீபாவளி முடிஞ்ச மாதிரியே தெரியல. வீட்டுல சரவெடியும் வான வேடிக்கையும் தூள் கிளப்புது. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. எங்களை ஏமாத்தி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டு கௌதம் இலக்கியா மட்டும் சந்தோஷமா இருப்பாங்களா?
நாங்க அவமானத்துல கூணி குறுகி இருக்கோம், அவங்க மட்டும் கொண்டாட்டமா இருப்பாங்களா? அப்படியே போல வெறி வருது எனக்கு. அதே கோவம் தான் எங்களுக்கும். இலக்கியா ஒரு குழந்தைய பெத்துட்டா இன்னும் பலசாலி ஆயிடுவா. அது எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான் ஆபத்து. ஆமாமா, இனி இலக்கியா என்ன டம்மி ஆக்கிடுவா? நீங்க கல்யாணம் பண்ணி வச்ச என்னோட வாழ்க்கைய அவ கால போட்டு மிதிச்சிருவா. அப்படி எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத. என்ன ஆனாலும் சரி, இலக்கியா குழந்தை பெத்துக்க கூடாது. உருவான கரு வெளியில வராம நான் பண்றேன். அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்கு. என்ன தாட்சா இனி பிளான்? அது என்ன பண்ண போற? முடிச்சிடலாம். எக்ஸலண்ட் தாட்சாயினி, இது நல்ல ஐடியா தான். யாருக்கும் சந்தேகம் வராம நீயே பண்ணிடு. கூடிய சீக்கிரத்திலே செய்யறேன். சந்தோஷமான வீட்டை துக்க வீடா மாத்திர வச்சிட்டுமா? இலக்கியோட வயித்துல உருவான கரு உரு தெரியாம அழிய போகுது. அதுக்கப்புறம் நான் தான் இந்த வீட்டுக்கு முத வாரிச பெத்து கொடுக்க போறேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.